கண்ணன் பேசுகிறேன். நான் இப்போ வந்து புதினா பாத் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, இந்த கொத்தமல்லியும் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை. புதினாவையும் இந்த கொத்தமல்லியும் போட்டு அரைக்கணும். அதோடு சேர்த்து இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நைஸாக அரைக்கணும். எண்ணெய் விட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம், சன்ஃப்ளவர் விடலாம், எது வேணாலும் விடலாம். இப்போ வந்து இந்த எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயை விட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை, ஒரு 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை, இதெல்லாத்தையும் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே அப்படியே கொஞ்சம் பொரியும். புரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போடணும். இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதோட இந்த குடமிளகாயும் போட்டுட்டா நல்லாயிருக்கும். குடமிளகாய் கொஞ்சம் நறுக்கி அதோட சேர்த்து நல்லா வதங்கணும். உடனே இந்த புதினாவெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. புதினா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி வச்ச உழுத இதில் போட்டு நல்லா கெட்டியாக ஆற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்படி வதக்கி கொஞ்சம் கெட்டியாக ஆற வரைக்கும் வதக்கணும். வதங்கினோடனே புதினா அரைச்சதெல்லாம் போட்டோமா, அதை வந்து நல்லா கெட்டியாக வதக்கிடணும். இதை கெட்டியாக வதங்கி போயிட்டு இனிமேல் சாதம் போட்டு கலக்க வேண்டியது தான். இந்த சாதத்தை நல்லா ஆற வச்சு கொஞ்சம் நெய் விட்டு, ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கலன்னு கலக்கிக்கணும். போல 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 போலான்னு கலக்கிக்கணும். கலந்துண்டு அதுக்கப்புறம் தான் இந்த புதினா அதெல்லாம் அரைச்சி வச்சோமே, புதினா, இஞ்சி, பூண்டு அதெல்லாத்தையும் அரைச்சி வச்சு வதக்கி வச்சதை இந்த சாதத்து மேலே போடணும். இந்த சாதத்தில் போட்டுட்டு அப்புறம் ஓடுங்கிற சால்ட்டு போடணும். சால்ட்டையும் போட்டு அதுக்கப்புறம் தான் சால்ட்டு போடணும். எவ்வளவுன்னு தெரியும் நமக்கு. சால்ட்டையும் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விடும். நல்லா கலந்து புதினா பாத் ரெடி. புதினா பாத் ரெடி. இப்போ புதினா பாத்து வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்க வந்து ரெய்த்தா, வெங்காயத்தை பொடி பொடியாக நிறைய தயிரில் போட்டு ரெய்த்தா பச்சடி, தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் தொட்டுண்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.